ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கண்ணானே கண்ணை சேனல். இன்றைக்கி என்னோட குழந்தைக்கு 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன ஃபுட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சேங்கிற ரெசிபி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ராகி 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு ஒரு 2-3 தடவை அலசிட்டு அதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும். இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே நான் ராகி செக் பண்ணுறேன். பாருங்கள், ராகி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் நம்ம மாற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நல்ல வெள்ளை துணி விரிச்சிருக்கேன். இதில் இந்த அரைச்சிட்டு வந்த இந்த ராகி பாலை நான் இப்போ வடிகட்டுறேன். இந்த ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன், ஏன்னா திரும்பியும் அரைக்கணும். இந்த ராகி பால் வந்து இப்போது கொஞ்சம் நல்லா வடியட்டும். ஓரளவுக்கு வடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டு இன்னும் நம்ம இந்த பாலை வடித்து எடுக்கலாம். நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ராகி இருக்கும். இந்த ராகியை திரும்பி இந்த மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதே போல் அரைச்சிட்டு வந்து அதே போல் பால் எடுத்துடலாம். இந்த ராகியை தோசை மாவில் விட்டு ராகி தோசையாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போது நமக்கு ராகி பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு குட்டி சாஸ்பேனில் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக பனங்கள் கண்டு நான் போடுறேன். பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் அளவாக தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போது இதை நம்ம ஹீட் பண்ணிடலாம். ஹீட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த பனங்கள் கண்டு வந்து நமக்கு நல்லா கரையணும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது இதை நம்ம கொஞ்சம் ஆற விடுவோம். ஆற வச்சுட்டு இந்த வடிகட்டியில் அந்த பாலோடு நம்ம சேர்த்துடலாம். இப்போது நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக மாறும். இந்த மாதிரி நமக்கு கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு சரியான கன்சிஸ்டன்சி. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இது இன்னும் கெட்டியாக மாறிடும். இதுவே சரியான கன்சிஸ்டன்சி நமக்கு போதும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா திக்காக கெட்டியாக மாறிடுச்சு. ஸோ நம்ம பாப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிடுச்சு ராகி. உங்கள் குழந்தைக்கு எந்த ஃபுட் முதல்ல கொடுத்தாலும் அது அளவாக கொடுங்க. ஒரு 2-3 ஸ்பூனே போதுமானது. போக போக அவங்க பழகிக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.